Hello friends, welcome. In our video, we will see hand sanitizer. Now, the sanitizer is very demand. We will see the chemical, but naturally, we will see the wheat. If you have a wheat, you will see the wasp machine. அந்த தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி சாப்பிரிறதுக்கு முன்னாடியும் இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டோ கிடையாது இப்போ நாம எப்படி பண்றதுங்கறத பாப்போம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாஷ் பண்றதுக்கான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து இந்த படிகார கல்லை வந்து நான் போடுறேன் இது நிறைய பேருக்கு தெரியும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதே மாதிரி மளிகை கடையில கிடைக்கும் இந்த படிகார கல் வந்து வீட்டோட வாசப்படியில கட்டுவாங்க நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இது திருஷ்டிக்காக கட்டிறது அப்படினு சொல்லிட்டு பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கரையாது இது வந்து கிருமிகளை வந்து வெளியேத்துறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இத யூஸ் பண்ணுவாங்க இப்போ இது கூட நான் வேற என்னலாம் பண்ணுங்கறத சொல்றேன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோ இத வந்து இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க வீட்லயே அரைச்சிருக்கீங்க அப்படினா அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்லயே கிழங்கு வாங்கி அரைச்சது சோ நீங்க அது மாதிரி அரைக்கல அப்படினா என்ன பண்ணனும்னு சொல்றேன் இது மாதிரி மஞ்சள் வந்து கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லனா குளிக்கிற மஞ்சள் கூட கிடைக்கும் அந்த மஞ்சளை சின்ன சின்ன பீசா உடைச்சி அத கூட வந்து நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து நீங்க வீட்டு வாசப்படிக்கு வெளியிலயும் வைங்க உங்களுக்கு வேப்பிலை கிடைக்குது அப்படினா வேப்பை இலைய கூட கொஞ்சமா பிச்சி போட்டுக்கோங்க அது கூட ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் உள்ள அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க நான் வந்து கிளாஸ் பாட்டில்ல போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு கிளாஸ் பாட்டில் இல்ல நீங்க கடைக்கல அப்படினா நீங்க வீட்ல யூஸ் பண்ற பாத்திரத்துல கூட போட்டு வச்சுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தண்ணி குடிச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த தண்ணியில சாத்துக்குடிய வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி இதல சேர்த்திருக்கேன் இதோட फ्लेவர் வந்து உடனே இறங்கிடும் ஒரு மணி நேரத்துக்கு மேல கசக்க ஆரம்பிச்சிரும் சோ ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு திரும்ப நீங்க வேற தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சாத்துக்குடி வந்து நான் எதற்காக போட்டுருக்கேன் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா இதுல கூட வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு அதனால சேர்த்திருக்கேன் எண்ணெயெல்லாம் வந்து நீங்க சேர்த்து இது மாதிரி தண்ணி குடிக்கலாம் டெய்லியும் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோ தனியா போடுறேன் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது மாதிரி நம்ம இந்த தண்ணியை குடிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் அதாவது கெட்ட கழிவுகள்லாம் வெளியேறும் நிறைய வந்து யூரின் வழியாவே அந்த கழிவுகள்லாம் வெளியேறுங்கறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இது அதுவும் வெயில் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கும் வந்து நல்ல கூலிங் கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி வீட்ல வந்து ரசம் வச்சுக்கோங்க ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் வந்து ரசம் வச்சு நம்ம சாப்பிடலாம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து அதிகமா சேர்த்துக்கோங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டெல்லாம் ஒன் செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் இஞ்சி பூண்டு அது ரெண்டுத்தையும் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி தேன்ல ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இது வந்து 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கலர்ல வரும் பட் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் நான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட வீடியோவும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்ல நீங்க போய் பாருங்க இதை நம்ம சாப்பிடும் போது கூட நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நான் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்காக மட்டும் நான் இதை சொல்லலை ஜென்ரலாகவே வந்து நிறைய என்னென்னமோ வைரஸ் ஃபீவர்லாம் வருது ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எப்பவுமே நம்ம இதெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை